நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா ஒன்று சாமுவேல் 30 அதிகாரம் 8 வசனம் தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் தாவீதும் அவனது ஆட்களும் சிக்லாக்கில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் அவர்கள் யுத்தத்துக்கு போய் திரும்பி வருகிறார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து பார்த்தால் அவர்கள் இருந்த இடம் தீக்கரையாக்கப்பட்டிருக்கிறது நெருப்பினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது மனைவி பிள்ளைகளெல்லாம் அமலேக்கியர் சிறைபிடித்து கொண்டு போய்விட்டார் இதை பார்த்த தாவீதும் தாவீதின் ஆட்களும் பலனுள்ள மட்டும் அழுதார்கள் அது மட்டுமல்ல கூட இருக்கிறவர்களே இதற்கெல்லாம் தாவீது தான் காரணம் என்று தாவீதை கொல்ல வேண்டும் என்று கல்லெறியும்படி துணிந்தார்கள் எத்தனை பிரச்சனை பாருங்க தேவ சித்தத்தை விட்டு விலகினா சுய சித்தம் செய்தால் என்னெல்லாம் நடக்கங்கிறது தாவீதின் வாழ்க்கையில உதாரணம் என்ன நடந்ததா 30:19 தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் தேவனை தேடின பொழுது அவரை சார்ந்து கொண்ட பொழுது அவர் வழிகாட்டினார் நடத்தினார் ஆக எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ள உதவி செய்தார் கர்த்தர் நெருக்கடியான காலகட்டத்தில் சொல்லுகிறார் பயப்படாதிருங்க அவர் முகத்துக்கு திரும்புங்க பலிபீடத்துக்கு திரும்புங்க எங்கே நாம் இழந்து போனோம் அந்த இடத்துக்கு திரும்புங்க எங்க தோற்று போனோம் அந்த இடத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு காண்பித்து ஆக ரத்தத்தால் கழுவி சுத்தப்படுத்தி ஆண்டவரோடு அந்த உறவை சீர்படுத்துங்க கர்த்தர் சொல்கிறார் நீங்கள் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள் எதெல்லாம் இழந்தீர்கள் எல்லாவற்றையும் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாவற்றையும் திருப்புகிறவர் தெற்கத்து வெள்ளங்களை உங்களுக்கு நேராக திருப்புகிறவர் கர்த்தர் இழந்து போனதை திரும்ப கொடுக்கிறவர் கர்த்தர் துரத்துண்டதை திரும்ப சேர்க்கிறவர் கர்த்தர் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்ள இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் கர்த்தர் சொல்லுகிறார் அமலேக்கு கொள்ளை கொண்டு போன சாத்தான் அநேகவற்றை கொள்ளை கொண்டு போயிருக்கலாம் உங்கள் ஆரோக்கியத்தை உங்கள் பணத்தை உங்கள் செல்வத்தை உங்கள் வியாபாரத்தை நல்ல உறவுகளை இந்த நாளை கர்த்தர் சொல்கிறார் சாத்தான் கொள்ளை கொண்டு போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பார் ஒன்று குறையாமல் திருப்பிக் கொள்வீர்கள் உங்களை அழைத்தவர் உங்களோடு இருக்கிறார் பயப்படாதருங்க உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும் நமது வாழ்க்கையில நெருக்கங்கள் சோதனைகள் வருவது ஆக சில நேரங்களை தவிர்க்க முடியாத இருக்கலாம் ஆனால் திரும்பிடணும் உணர்வடையணும் ஆண்டவரை தேடணும் தாவீதின் வாழ்க்கையில தாவீதுக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு பலம் ரெண்டு இருந்தது ஒன்று அவனோடு இருந்த ஆசாரியன் இன்னொன்று ஏபோத்து இது ரெண்டு தான் தாவீதுக்கு பலமா இருந்தது அதை வைத்து தேவ முகத்தை தேடினான் இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுத்தார் என் வாழ்க்கையில சோதனை நெருக்கம் போராட்டம் என்று துவண்டு போயிருக்கலாம் கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு இந்த சோதனைகள் நெருக்கங்கள் பாதுகின்றது ஆவிக்குரிய முதிர்ச்சி கர்த்தர் கொடுக்கிற வெகுமதி ஆகவே கைவிட மாட்டார் தாவீதின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா